ஸோ இதான் ஃபைனல் வெர்ஷன். நம்பூர் ரால் கிரேவி. ஸோ ட்ரையாக வச்சுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாத்து பசங்களுக்கு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நல்ல எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெறும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். நம்ம எவ்வளோ தேவையோ, நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வச்சுருக்கோமோ அந்த ப்ராப்ளம் தப்பு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 கிலோ வச்சுருக்கேன். ஸோ நல்லா ரெண்டு நல்லா பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுக்காக எடுத்துட்டேன். வந்து வீட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வீட்டு மசாலா. ஸோ வீட்டு மசாலா அம்மா செஞ்சது. ஸோ ஒரு காம்பினேஷன் வச்சுருப்போம் நாங்கள். 2 கிலோ மல்லி, 1 கிலோ 1/2 கிலோ மிளகாய், அதில் வந்து கடலப்பருப்பு 1/2 கிலோ, மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ரால் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது போட்டுக்கலாம், மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா, காரம் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. 1 கிலோ 1 kg ரால் உரிச்சது, உரிச்சிட்டு தனியாக எடுத்தது. இதை பார்த்திங்கன்னா அந்த சீடு இது இருக்கும், நல்ல குடல் இருக்கும். ஸோ அதுமாதிரி தெளிவாக பார்த்து இந்த குடல்லாம் தனியாக எடுத்துடணும். எடுத்தினே அதுமாதிரி விரித்து விரித்து இப்படி இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. எடுக்கிறது எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு, குடல் எடுக்கிறதுக்கு மட்டும். ஃபுல்லாக 1 kg ரால் ராக்பாட்டன் குடல், இதுமாதிரி குடல் உள்ளே இருக்கும். இப்போ 1 kg உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ தேரும். ஃப்ரெஷ்ஷாக நம்பூர் பூம்புகார்லேருந்து வர்றது. அப்படியே ராலை உள்ளே ராலை போட்டாச்சு. இது நம்ம வீட்டு மசாலா, ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து தேங்காவும் தேங்காய் மிளகு கொஞ்சம் சீரகம் அரைச்சி மேலே ஊற்றிட்டு அவ்வளோதான் ரால் கிரேவி ரெடி. மறக்காமல் உப்பு போட்டுக்கங்க தேவையான அளவு. நான் எவ்வளோ போடுறேன், நான் மேக்ஸிமம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். கல் உப்புல நமக்கு அளவு தெரியும், அதனால் உப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுறேன். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது தண்ணி அதிகமாக கூட வேணாம், வெளியில் தண்ணியை ஊற்றலை. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அது கழுவி ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். குழம்பு மாதிரி வேணால் அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ட்ரையாக வேணாலும் இல்லை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் நாள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாம் வேகிறோம். இப்பயே பாருங்கள், போட்ட வயதுக்கு ரால்லாம் வெந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு ரால் கிரேவி ட்ரையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க, சூடாக இருக்குது, சாஃப்டாக இருக்குதான். அருமையாக கரெக்ட் டேஸ்ட்டு.
எல்லாரும் சாப்பிடுவாங்க, சாப்பிடலாம். தேங்க்யூ.